தொடர்ந்து நம்ம சேனல்ல திரைப்பட பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயினா அறிமுகமான நடிகை ராதா அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்க தமிழில் மற்றும் மற்ற திரைப்படங்களை சேர்த்து அவங்க நடித்ததே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான திரைப்படங்கள் தான். பட் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ், இதனாலேயே பல சுச்சுவேஷனில் பல ப்ராப்ளம்ஸில் சிக்கிக்கிட்டதுனாலேயே அவங்களுடைய திரைப்பட வாழ்க்கையில் பெருசாக அவங்களால சாதிக்க முடியல. அண்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியல்களில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ மேலும் இவங்களை பற்றினா பல தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ராதா இவங்க இப்போ சீரியலில், அதுவும் பாரதி கண்ணம்மா சீசன் 2 இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் சுந்தரா டிராவல்ஸ்ல பார்த்ததுக்கும் இப்பவும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா குண்டாகி இருக்காங்க. ராதாவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள, அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள 2001 அவங்க அறிமுகம் ஆகியிருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆனது 2002. இவங்களுக்கு எப்படி இந்த அறிமுகம் கிடைச்சது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்த ஒரு இன்டர்வியூல அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ஆக்டிங் கெரியர் எல்லாத்த பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2001 இருக்கும்போது, அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. கிடைக்கிற ரோல்லாம் நடிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. ராதா அவர்களுடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, என் பொண்ணு நடிக்கணும்னு ஆசைப்படுறா, ஏதாவது நல்ல கேரக்டர் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு, அதன் மூலியமாக தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா ராதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிதான் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அந்த படத்துலையும் நடித்தாங்க. அந்த படத்தில் அவங்க ஆக்டிங் மற்றும் அவங்க எப்படி அதில் இருந்திருப்பாங்க, எப்படி நடித்தாங்க அப்படின்றத திரைப்படத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எது இருக்கோ இல்லையோ, ரொம்பவே ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு ஃபிலிம், பயங்கர காமெடியா. அப்போ மட்டும் கிடையாது, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள் இந்த படத்தை பார்த்தா கூட எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான, ஒரு பயங்கர கலாட்டம் நிறைஞ்ச ஒரு திரைப்படம், எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான திரைப்படம். முக்கியமா முரளி சார் இப்ப நம்ம கூட இல்ல இல்லையா, சோ இந்த திரைப்படத்துல அவருடைய ஆக்டிங்கை பார்த்து நம்ம எல்லாருமே ரசிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்துல ராதா அவர்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா கருப்பா வந்து பயங்கர வேற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் பேசி ஒரு மாதிரி ஃபன்னா கலாட்டாவா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அண்ட் கடைசியில சென்டிமெண்டாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ஆஃபரும் கிடைக்கல. பட் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த லாங்குவேஜ்ல நடிச்சதா சொல்றாங்க. மொத்தமா சேர்த்து ஒரு 12 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சுந்தர டிராவல்ஸை தாண்டி கேம் என்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அடாவடி, காத்தவராயன், சோ இது போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா அவங்க எந்த படத்திலையும் நடிக்கவே இல்லை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஒரு பர்சன் கூட, அதாவது ஒரு ப்ரொடியூசர்னு சொல்றாங்க, அவங்க கூட இவங்க 6 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. திருமணம் பண்ணிக்காமலே லிவிங்ல இருந்திருக்காங்க. சோ அவரு தான் உலகம் அப்படின்னு நினைச்சு அவங்க இருந்தாங்களாம். அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறது அவருக்கு பிடிக்காதாம், ஆக்டிங் வேண்டாம், யார் கூட பேசக்கூடாது, அந்த மாதிரி ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷனா அவர் இருந்திருக்காரு. அவர்தான் உலகம் அப்படின்னு நான் நினைச்சதுனால அவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே நான் கேட்டேன், அதனாலதான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் நடிக்கல, எனக்கு விருப்பமும் இல்லாம போயிடுச்சு அப்படின்றத ரீசெண்டா வந்த ஒரு இன்டர்வியூல ராதா அவர்கள் சொல்லிருக்காங்க. சரி, பிலிம் தான் நடிக்கலையே, ரொம்ப போர் அடிக்கும், லைஃப்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2012 பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் அந்த சீரியல்ல அவங்க நடிச்சாங்க. அந்த சீரியல்ல நடிக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா சீரியல் கூட நடிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த சீரியலையுமே நடிக்கிறத விட்டுருக்காங்க. சோ இந்த அளவுக்கு அந்த பர்சனோட பேச்சு கேட்டு திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்பி அவங்க கடைசியில ஏமாந்து போனாங்க. அந்த பர்சன் வந்து இவங்களை திருமணம் பண்ணிக்காம, இவங்க இப்படி ஏமாந்து போனதை நம்ம ஈஸியா விடக்கூடாது, ஏதாவது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இது சம்மந்தமாக நிறைய இன்டர்வியூஸ் அவங்க கொடுத்தாங்க. அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்தது, எதனால, என்ன பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. பட் கொஞ்ச நாள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் தெரியல. இதுக்கப்புறமா வேற ஒருத்தர் கூட அவங்க சில வருடங்களுக்கு அப்புறமா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த லைஃபும் அவங்களுக்கு சரியாமையில அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அடிக்கடி சந்தேகம், பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்ததுனால ராதா தன்னுடைய கணவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய நியூஸ் சேனல்ல ஒரு 2 முன்னாடி நிறைய நியூஸ் வந்திருக்கு. சோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ், இவ்ளோ நிறைய அஃபேர் ப்ராப்ளம், நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. ஏன் இன்னொரு ஃபிலிம் ப்ரொடியூசர் கூட இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது. அது வந்து போய் என்னோட கணவரோட இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரோட வைஃப் வந்து பயங்கரமா இவங்க கிட்ட சண்டை போட்டு
வந்துட்டு அதை பத்தி கூட நிறைய நியூஸ் வந்தது. ஸோ ஓவரால் நடிகை ராதா அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு லைஃபா தான் இருந்திருக்கு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி ஆக்டிங் அப்படின்னு வரும்போது இப்போ பார்த்துட்டீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீசன் டூல அவங்க வந்து அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ராதா அவங்களுடைய பயோகிராஃபி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.